Good morning, students. Today we are going to learn about Unit 3, Municipality and Corporation, Part 2. In last class we learned about municipality. Do you remember what is municipality? Yes, municipality is a form of local government in a small town where 50,000 to 1 lakh people live. The head of the municipality is called the chairperson. Next, what are the duties of municipality? The duties of municipality are providing street lamps, constructing library and its maintenance, maintaining local market, providing drinking water facilities, constructing roads, removing garbage dumps. Next, what is the source of income for the work done by municipality? Yes, central government and state government provide money. People also pay in the form of taxes. Okay, now let us see about corporation. Students, take book page 151. Mukilan asking to uncle, what is corporation? What is corporation? Mama, corporation na enna? கார்பரேஷனுக்கு நம்மளுக்கு மீனிங் தெரியும், மாநகராட்சி. அவன் கேக்குறான், மாமா கார்பரேஷன்னா என்ன? அங்கிள் ஆன்சரிங், சர்டன் முனிசிபாலிட்டிஸ் வில் பி டிக்ளேர் பை த கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு அஸ் கார்பரேஷன் பேஸ்ட் ஆன் ஹை பாப்புலேஷன் அண்ட் ஹை ரெவன்யூ. தமிழக அரசு வந்து சில அதிகமான மக்கள் தொகையும் அவங்களுடைய வருவாயை வச்சு நகராட்சிகளை வந்து பிரிக்கிறாங்க. அதிகமான மக்கள் தொகை, ஹை பாப்புலேஷன், அதிகமான மக்கள் தொகை அண்ட் ஹை ரிவென்யூ. ரிவென்யூ மீன்ஸ் வருமானம், வருவாய். அதிகமான மக்கள் தொகையவும் அவங்களோட அதிகமான வருவாயை வச்சு இந்த முனிசிபாலிட்டி நகராட்சியை வந்து என்ன பண்றாங்க, பிரிக்கிறாங்க. அதுதான் நம்ம என்னன்னு சொல்றோம், கார்பரேஷன். Certain municipalities will be declared by the government of Tamil Nadu as corporation based on high population and high revenue. Next, Mugilan asking, uncle, how many corporations are there in Tamil Nadu? Uncle, how many corporations are there in Tamil Nadu? Mama, தமிழ்நாட்டில் மொத்தம் எத்தனை கார்பரேஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னு சொல்லி முகிலன் கேட்கிறான். அங்கிள் ஆன்சரிங், இன் தமிழ்நாடு 15 கார்பரேஷன்ஸ் ஹாவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். த ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இஸ் சென்னை. நம்ம தமிழ்நாட்டில் மொத்தம் 15 கார்பரேஷன் மாநகராட்சிகள் வந்து இருக்குது. அதுல சென்னை மாநகராட்சி, சென்னை கார்பரேஷன் வந்து என்னது, ஓல்டஸ்ட். ஓல்டஸ்ட் மீன்ஸ் பழமையானது, பழமை. நம்ம சென்னை மாநகராட்சி வந்து ரொம்ப பழமையானது அப்படின்னு சொல்லி மாமா சொல்றாங்க. இன் தமிழ்நாடு 15 கார்பரேஷன்ஸ் ஹாவ் பீன் எஸ்டாப்ளிஷ்ட். த ஓல்டஸ்ட் கார்பரேஷன் இஸ் சென்னை. பிச்சர் பாருங்க, கார்பரேஷன்ஸ்ல ஒர்க் பண்றவங்க. இது பாருங்க, சென்னை கார்பரேஷன் ரிபன் பில்டிங். இதுதான் என்னது, சென்னையோட மாநகராட்சி. நெக்ஸ்ட், முகிலன் ஆஸ்கிங் டு அங்கிள், அங்கிள், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கார்பரேஷன்? ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கார்பரேஷன்? மாமா, கார்பரேஷனோட ஹெட் வந்து யாரு? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், முனிசிபாலிட்டியோட ஹெட் பார்த்தோம், ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த முனிசிபாலிட்டி பார்த்தோம். இப்ப இதுல வந்து என்னன்னா, ஹூ இஸ் த ஹெட் ஆஃப் த கார்பரேஷன்? நம்ம மாநகராட்சியோட
தலைவர் யாரு அப்படினு சொல்லி முகிலன் என்ன பண்றா அவங்க மாமா கிட்ட கேக்குறான் the chairperson of the corporation is called mayor the chairperson of the corporation is called mayor the corporation ஓட தலைவரை வந்து என்னன்னு அழைக்கறாங்க அப்படினா mayor mayor னு சொல்லி corporation ஓட தலைவரை அழைக்கிறோம் he is also called as the father of the corporation he is also called the father of the corporation அது மேயர் மட்டும் சொல்றது இல்லாம அவர் வந்து மாநகராட்சியின் தந்தை அப்படினு அழைக்கிறோம் the tenure of the members of the corporation is 5 years அங்க கார்ப்பரேஷன்ல இருக்கிற உறுப்பினர்களுடைய பதவிக்காலம் tenure means பதவிக்காலம் அவர்களுடைய பதவிக்காலம் வந்து எத்தனை வருஷம் அப்படினா 5 இயர்ஸ் 5 வருடங்கள் the indian administrative service officers and similar rank holders are appointed by the government to the corporation இந்திய நிர்வாக அதிகாரிகள் மற்றும் அதற்கு இணையானவர்கள் வந்து என்ன பண்றாங்க அரசாங்கத்தை கவர்மெண்டால மாநகராட்சியில வந்து அப்பாயின்ட்மென்ட் பண்றாங்க வேலையில அமர்த்தப்படுறாங்க அது வந்து மட்டும் இல்லாம அர்பன் ஏரியாஸ் ஹேவ் கார்ப்பரேஷன் நகர்ப்புறங்களை உள்ளடக்கியதுதான் என்னது இந்த கார்ப்பரேஷன் கிராமப்புறங்களை உள்ளடக்கியது முனிசிபாலிட்டி இந்த அர்பன் ஏரியாஸ் நகர்ப்புற பகுதிகளை உள்ளடக்கியது வந்து என்னது கார்ப்பரேஷன் ஒன்ஸ் அகைன் த சேர்பர்சன் ஆஃப் த கார்ப்பரேஷன் இஸ் கால்ட் மேயர் He is also called as the father of the corporation. The tenure of the members of the corporation is 5 years. The Indian Administrative Service officers and similar rank holders are appointed by the government to the corporation. Most of the urban areas have corporation. Municipal corporations, மாநகராட்சிகள் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள 15 கார்ப்பரேஷன்ஸ் மொத்த 15 மாநகராட்சிகளை வந்து இங்க கொடுத்திருக்காங்க என்னென்னு பார்க்கலாம் சென்னை இஸ் த ஓல்டஸ்ட் கார்ப்பரேஷன் சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சிராப்பள்ளி சேலம் திருநெல்வேலி வேலூர் டூட்டிகோரின் மீன்ஸ் தூத்துக்குடி திருப்பூர் ஈரோடு தஞ்சூர் திண்டுக்கல் ஒசூர் நாகர்கோயில் ஆவடி இந்த 15 தான் என்னது மாநகராட்சிகள் HYSUR ஒசூர் முன்னாடி ஹச் இருக்கு மிஸ் நான் அதனால ஒசூர்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது சொல்லக்கூடாது H letter silent ஆக்கிடணும் ஒசூர் நம்ம 15 மாநகராட்சிகளை வந்து என்ன பண்ணோம் பார்த்தோம் நெக்ஸ்ட் முகிலன் அவங்க மாமா கிட்ட கேக்குறான் வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கார்பரேஷன் வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் கார்பரேஷன் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் முனிசிபாலிட்டி Now we are going to see what are the duties of corporation. மாநகராட்சியோட கடமைகள் என்னென்ன? Constructing and maintaining the city roads. Constructing and maintaining the city roads. நகர்ப்புற சாலைகளை அமைத்தல். இப்ப நகர்ப்புற டவுன்ல எல்லாம் வந்து என்ன பண்ற சாலைகள் வந்து ப்ராப்பரா ஒழுங்கா போட சாலைகள் ஒழுங்கா இருந்தாதான் என்ன பண்ண முடியும் போக்குவரத்து வசதி வந்து ஒழுங்கா நடக்கும் அத கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் மெயின்டைனிங் த சிட்டி ரோட்ஸ் சாலை வசதிகளை அமைத்தல் ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் தண்ணீர் வசதியை அமைத்தல் குடி தண்ணீர் வசதியை வழங்குதல் இப்ப
இப்ப குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லைனா மக்களால வாழ முடியுமா? கண்டிப்பா முடியாது. மக்களுக்கு தேவையான குடிநீர் வசதிகளை அமைத்தல். நெக்ஸ்ட், டிஸ்போசிங் கார்பேஜ். டிஸ்போசிங் கார்பேஜ், குப்பைகளை அகற்றுதல். குப்பைகளை அகற்றுதல், டிஸ்போஸ் அகற்றுதல். இப்போ நகர்ப்புறம் அப்படின்னா குப்பைகள் வந்து என்ன இருக்கும், அதிகமா இருக்கும். நம்ம ஏற்கனவே பாத்துருக்கோம், நம்ம என்ன குப்பை, சாக்லேட் சாப்பிட்டு ஒருத்தர் ரெண்டு பேர் சாக்லேட் சாப்பிட்டு போட்டா ஒரு இடத்துல போட்டால் அது வந்து என்ன ஆயிடும், குப்பையாயிடும். சரியா? அது அப்ப நகர்ப்புறம் அப்படின்னா நிறைய மக்கள் வாழக்கூடிய இடம், அங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பேப்பரை போட்டாங்கன்னா என்ன ஆயிடும், அதிகமான குப்பைகள் வந்து சேர்ந்துடும். அந்த குப்பைகள் இல்லாம என்ன பண்ணணும், டிஸ்போஸ் பண்ணணும். அதான் டிஸ்போசிங் கார்பேஜ். கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரிஸ் அண்ட் மெயின்டைனிங் தம். கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரிஸ் அண்ட் மெயின்டைனிங் தம். நூலக வசதிகளை அமைத்தல் மற்றும் பராமரித்தல். நூலக வசதிகளை அமைத்தல் மற்றும் பராமரித்தல். லைப்ரரி இருந்தா மட்டும் போதுமா? அதை என்ன பண்ணணும், கரெக்டா மெயின்டைனிங் பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்டாஃப வச்சு அதை வந்து என்ன பண்ணணும், பராமரிக்கணும். எடுக்கிற புக்கு ஒழுங்கா வைக்கிறாங்களா, படிச்சுட்டு வைக்கிறாங்களா, என்ன பண்ண அப்படிங்கறத வந்து என்ன பண்ணணும், மெயின்டைன் பண்ணணும். கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரிஸ் அண்ட் மெயின்டைனிங் தம். நெக்ஸ்ட், கிரியேட்டிங் பார்க்ஸ் அண்ட் மெயின்டைனிங் தம். கிரியேட்டிங் பார்க்ஸ் அண்ட் மெயின்டைனிங் தம். பார்க்னா உங்களுக்கு என்ன தெரியும், பூங்கா. பார்க்னா என்னது, பூங்கா. இப்ப நகர்ப்புறம் அப்படிங்கிற, நகர்ப்புறம் அப்படிங்கறதுனால குழந்தைகள் வந்து என்னது, நம்ம பரம்பக்குடியவே நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா என்ன பண்ண, விளையாடுறதுக்கு வீட்டுக்கு முன்னாடி இடம் வசதிகள் வந்து என்ன இருக்காது, போதுமானதாக இருக்காது. அப்ப நகர்ப்புறங்கள்ல குழந்தைங்களுக்கு விளையாடுறதுக்கு வசதிகள் இல்லாததுனால இந்த மாநகராட்சி வந்து என்ன பண்ணுது, குழந்தைகள் விளையாடுறதுக்காண்டி பூங்காக்கள் வந்து அமைச்சு கொடுக்கறாங்க. பூங்காக்கள் வந்து அமைச்சு கொடுக்கறாங்க. இப்ப பூங்கா இருக்கிறதுனால நம்ம வீக்லி ஒன்ஸ் இல்ல வீக்லி டூ டேஸ் என்ன பண்றோம், பூங்கால போய் விளையாடுறோம். அது நம்மளுக்கு குழந்தைங்களுக்கு என்ன தருது, உங்களுக்கு எல்லாம் என்ன இருக்கும், ரொம்ப ஹாப்பியா இருக்கும். சரியா? அதுதான் கிரியேட்டிங் பார்க்ஸ் அண்ட் மெயின்டைனிங் தம், பூங்காவை அமைத்தல் மற்றும் பராமரித்தல். மெயின்டைனிங் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸ். மெயின்டைனிங் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸ். பர்த்னா என்னது, பிறப்பு. டெத்னா என்னது, இறப்பு. அப்ப பிறப்பு மற்றும் இறப்பு பதிவேடுகளை வந்து என்ன பண்ணணும், ஒழுங்கா பராமரிக்கணும். பாருங்க, கன்ஸ்ட்ரக்டிங் அண்ட் மெயின்டைனிங் த சிட்டி ரோட்ஸ், ப்ரொவைடிங் ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸ், டிஸ்போசிங் கார்பேஜ், கன்ஸ்ட்ரக்டிங் லைப்ரரிஸ் அண்ட் மெயின்டைனிங் தம், கிரியேட்டிங் பார்க்ஸ் அண்ட் மெயின்டைனிங் தம், மெயின்டைனிங் ஆஃப் பர்த் அண்ட் டெத் ரெக்கார்ட்ஸ். நெக்ஸ்ட் மிக்கிலன் ஆஸ்கிங், வாட் இஸ் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் டு த கார்பரேஷன். வாட் இஸ் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் டு த கார்பரேஷன். இதே க்வெஸ்சன் நம்ம எதுல பார்த்தோம், முனிசிபாலிட்டி. வாட் இஸ் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் டு த முனிசிபாலிட்டி நம்ம பார்த்தோம். அதே இது திரும்ப இப்ப நம்ம அதுல என்ன பார்த்தோம், சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணது, முனிசிபாலிட்டிக்கு ப்ரொவைட் பண்ணது. அது மட்டும் இல்லாம பீப்புள் என்ன பண்றோம், டாக்ஸஸ் மூலமா ப்ரொவைட் பண்றோம் அப்படின்னு சொல்லி நம்ம முனிசிபாலிட்டியில பார்த்தோம். இப்ப அவனுக்கு என்ன ஒரு டவுட்னா, இப்ப கார்பரேஷனுக்கு வந்து இன்கம் எப்படி வருது, மாநகராட்சிக்கு இன்கம் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்லி அவனுக்கு டவுட். நீங்களா இருந்தாலும் என்ன பண்ணுவீங்க, கேப்பீங்க. சரியா? அதே மாதிரி அவன் அவங்க மாமா கிட்ட கேக்குறான். அதுக்கு அவங்க மாமா சொல்றாங்க, இந்த அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் ரோட் டாக்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் டு த கார்பரேஷன். இந்த அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ், ப்ரொஃபஷனல் டாக்ஸ் அப்படின்னா தொழில் வரி, ப்ரொஃபஷனல் டாக்ஸ்னா தொழில் வரி. வெல்த் டாக்ஸ் அப்படின்னா சொத்து வரி. வெல்த் என்னது, சொத்து. நம்ம கிட்ட இருக்கிற சொத்துக்கும் நம்ம என்ன பண்ணணும், டாக்ஸ் கட்டணும். என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ் பொழுதுபோக்கு வரி. கஸ்டம் டியூட்டிஸ்,
கஸ்டம் டியூட்டிஸ் சுங்க வரி, இது மட்டும் இல்லாம எதுக்கும் நம்ம வரி செலுத்தணும், ரோடு டாக்ஸ். ரோடு சாலை வரி, சாலை வசதிக்கும் என்ன பண்ண, சாலை வரி, சாலைகளுக்கு நம்ம என்ன பண்ணணும், வரி செலுத்தணும். ஆர் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் டு த கார்பரேஷன். அவங்க மாமா அழகா சொல்றாங்க, த அமௌண்ட் கலெக்டட் ஃப்ரம் ப்ரொஃபஷனல் டாக்ஸ், வெல்த் டாக்ஸ், என்டர்டைன்மெண்ட் டாக்ஸ், கஸ்டம் டியூட்டிஸ் அண்ட் ரோட் டாக்ஸ் ஆர் த சோர்சஸ் ஆஃப் இன்கம் டு த கார்பரேஷன். இது மூலமா கார்பரேஷனுக்கு இன்கம் வருது அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்றாங்க. நெக்ஸ்ட், வாட் எல்ஸ் ஆர் தர் பிசைட்ஸ் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன், வாட் எல்ஸ் ஆர் தர் பிசைட்ஸ் முனிசிபாலிட்டி அண்ட் கார்பரேஷன். பிசைட்ஸ், பிசைட்ஸ் மீன்ஸ் தவிர, பிசைட்ஸ் மீன்ஸ் தவிர. அப்ப அவன் என்ன கேக்குறான் அப்படின்னா, முனிசிபாலிட்டி நம்ம பார்த்தோம் நகராட்சி, கார்பரேஷன் நம்ம பார்த்தோம் மாநகராட்சி, அப்ப இது ரெண்டும் இல்லாம வேற ஏதாவது இருக்கா, இது ரெண்டையும் தவிர தவிர வேற ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லி முகிலன் கேக்குறான். உங்க அங்கிள் சொல்றாங்க, அபார்ட் ஃப்ரம் த கார்பரேஷன் அண்ட் த முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத் ஆல்சோ எக்ஸிஸ்ட். கார்பரேஷன் முனிசிபாலிட்டியை தவிர வேற ஒன்னு என்ன இருக்கு அப்படின்னா, டவுன் பஞ்சாயத், பேரூராட்சி. டவுன் பஞ்சாயத், பேரூராட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்னு இருக்குது. த டென்யூர் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இஸ் 5 இயர்ஸ். அதுலயும் என்ன, அந்த பேரூராட்சியில இருக்கிற பிரசிடென்ட் தலைவர், அதுல இருக்கிற உறுப்பினர்கள், அவர்களுக்கும் பதவிக்காலம், பதவிக்காலம் எத்தனை வருஷம் அப்படின்னா 5 இயர்ஸ். பஞ்சாயத் இஸ் கவர்ன்ட் பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர், பஞ்சாயத் இஸ் கவர்ன்ட் பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர். இது வந்து என்னது, அந்த டவுன் பஞ்சாயத்து வந்து நிர்வாக அதிகாரிகள்னால, இந்த நிர்வாக அதிகாரிகள்னால இந்த பேரூராட்சி வந்து என்ன என்ன பண்றாங்க, நிர்வகிக்கப்படுகிறது. டவுன் பஞ்சாயத் ஃபங்க்ஷன்ஸ் இன் பிளேசஸ் வேர் த பாப்புலேஷன் எக்ஸீட்ஸ் 5,000 பீப்புள். டவுன் பஞ்சாயத் ஃபங்க்ஷன்ஸ் இன் பிளேசஸ் வேர் த பாப்புலேஷன் எக்ஸீட்ஸ் 5,000 பீப்புள். இந்த பேரூராட்சியில 5,000 மக்கள் தொகை, 5,000 மக்கள் வந்து என்ன பண்றாங்க, அங்க வாழ்றாங்க. 5,000 மக்கள் வாழக்கூடிய இடத்தை தான் என்ன சொல்றோம், டவுன் பஞ்சாயத். ரீட் பண்ற பாருங்க, அபார்ட் ஃப்ரம் த கார்பரேஷன் அண்ட் த முனிசிபாலிட்டி, டவுன் பஞ்சாயத் ஆல்சோ எக்ஸிஸ்ட். த டென்யூர் ஆஃப் த பிரசிடென்ட் அண்ட் அதர் மெம்பர்ஸ் இஸ் 5 இயர்ஸ். பஞ்சாயத் இஸ் கவர்ன்ட் பை த எக்ஸிக்யூட்டிவ் ஆபிசர். டவுன் பஞ்சாயத் ஃபங்க்ஷன்ஸ் இன் பிளேசஸ் வேர் த பாப்புலேஷன்ஸ் எக்ஸிட் 5,000 பீப்புள். நெக்ஸ்ட் முக்கியில நான் உங்க மாமா கிட்ட சொல்றேன், அங்கிள் I came to know the administration of municipality and corporation very well. Mama, na municipality nagaraachi corporation maanagaachiyoda nirvaagathana vandu enna panikirena na romba nallave therinjikitten. Thank you very much. Romba nandri mama appdi solli enna pandra, unga mamaavukku thank you solra. Uncle, I came to know the administration of municipality and corporation very well. Thank you very much. Next, mama solranga, good, nalladu. Come, let us wash our hands and have lunch. Romba nalladu, nee kattukittadhula, nee kettadhula enakku romba sandosham. Na sonnadhu moolama nee ellathaiyum kattukitta, romba nalladu. Ippa nee enna panna, lunch ready ah irukku, nee கையை கழுவிட்டு வா, நம்ம கையை கழுவிட்டு வா, போய் சாப்பிடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க மாமா சொல்றாங்க. தட்ஸ் ஆல், திஸ் லெசன் என்டர்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.